அப்படியே நம்ம அடுத்த பிளேஸ் இந்த ரைட் சைடு பாருங்க, இது வந்து பைன் ட்ரீ ஃபாரஸ்ட். இந்த பைன் ட்ரீ ஃபாரஸ்ட் வந்து ரொம்ப ஸ்பெஷல். என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த மரங்களை எந்த பக்கம் இருந்து பார்த்தாலும் வரிசையா இருக்கும். உதாரணம் இந்த சைடு பாருங்க, வரிசையா இருக்கும். அப்படியே எந்த கிளாஸ்ல பார்த்தாலும் வரிசையா இருக்கும். காரணம் வந்து, பிரிட்டிஷ் கவர்மெண்ட் இங்க இருக்கப்ப இந்த மரங்கள் நட்டு வச்சாங்க பிசினஸ் காவண்டி. இந்த பைன் மர பட்டைகளை பயன்படுத்தி பேப்பர் தயாரிச்சாங்க. அப்புறம் கவர்மெண்ட் மாறினதுக்கு அப்புறம் என்னன்னு பாத்தீங்கன்னா, வெறும் ஷூட்டிங்க்கும் டூரிசம் மட்டும் தான் அலோடு. அட்டைப்பூச்சி நிறைய கேள்விப்பட்டிருப்பீங்க. நீ கிங்கடா, கடவுளா பார்த்து நீ தப்பிக்கிறக்கு ஒரு குதிரையை கொடுத்துட்டான். நாங்க ஒண்ணு சும்மா தொழில இறங்கலடா, சும்மிங்கி ஜம்பிங்கி கராத்தே கும் கும் குதிரை சவாரி கத்துக்கிட்டா நான் குச்சிருக்கேன் இந்த தொழில. எப்படி ஒரே நேரத்துல நகையும் குதிரையும் ஒன்னா பிக்க பண்ணி போய்கிட்டு இருக்கோம்ல? போடா போடா ராஜா, ஐயோ திரும்பிருச்சே, என்ன பண்ணு பெரிய ராஜா தேசிங்க குதிரையில போறாரு. நெப்போலியன் அலெக்சாண்டர் என் குதிரையில போனால பாடுற விட்டு எஸ்கேப் ஆக முடியாது. இவரு எஸ்கேப் ஆகுறாரு. பார்வை தவிக்க துடிக்க, தேடும் கண் பார்வை தவிக்க துடிக்க, சொன்ன வார்த்தை காற்றில் போனதோ வெறும் மாயமா?